அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இன்னைக்கு எல்லா பாபங்கள்லேருந்தும் நம்மளை பாதுகாத்து சௌபாகியங்கள் தரக்கூடிய வருதினி ஏகாதசியோட மகாத்மியத்தை பத்தி பார்க்கலாம் வாங்கோ. வைகாசி மாத தேய்பிறையில் வருகின்ற ஏகாதசி வருதினி ஏகாதசி. அதுக்கு முன்னாடி நம்ம ஏகாதசின்னா என்னன்றதை பத்தி பார்க்கலாம். ஹரி ஹரன் இருவருமே வேறு வேறு சக்திகள் அல்ல அப்படின்றதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. துர்புத்தி படைத்தவன் சூரன், அவனை அடக்கி தேவர்கள் துயர் நீக்க சிவனின் அம்சமாக கந்தன் தோன்றினான். அதுபோல மூவுலகத்தையும் துன்புறுத்தி வந்த முரண், அவனை அடக்குவதற்காக விஷ்ணுவின் அம்சமாக தோன்றின சக்திதான் ஏகாதசி. முரணின் கொடுமையிலிருந்து தப்பிய நாளே ஏகாதசின்றதுனால ஏகாதசி ஒரு முக்கிய விரத தினமா கொண்டாடப்படுறது. இப்போ நம்ம வருதினி ஏகாதசி பத்தி பார்க்கலாம். வைகாசி மாசம் தேய்பிரையில வரக்கூடிய ஏகாதசி வருதினி ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதம் எல்லா வகையான பாவங்களையும் போக்கி சௌபாகியத்தை தரக்கூடியது. இந்த பிறவியை கடல் என்பார்கள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்றார் திருவள்ளுவர். அந்த பிறவி பெருங்கடலை கடக்க ஒரு தெப்பம்ன்றது தேவை. அந்த தெப்பமே இந்த ஏகாதசி விரதம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அந்த ஏகாதசியை பற்றிய ஒரு புராண கதை. ஒரு ஏழை அந்தனர் கால்நடையாக காட்டு வழியில தீர்த்த யாத்திரை போய்கொண்டிருந்தார். நல்ல வெயில் களைப்பாக இருந்தது அவருக்கு. அவர் போய் ஒரு மரத்தடியில் அமர்ந்து இளைப்பாறிக் கொண்டிருந்தார். அப்போ அங்கு வந்தான் ஒரு வேடன். அவன் அந்த அந்தனரை ஏளனமாக பேசினான். அவற்றை இருந்த சில பொருட்களையும் துணிகளையும் பறித்து கொண்டு அவரை விரட்டினான். கடும் வெயில் சுடுமணல்ல மிகவும் சிரமப்பட்டு அவர் மெதுவா நடந்து சென்றார். அதை பார்த்த வேடனின் மனதில் சிறிதளவு இரக்க உணர்ச்சி தோன்றியது. தனக்கு பயன்படாத கிழிந்து போன செருப்பு, நைந்து போன பழைய குடை, அதை அந்தனர்ட்ட கொடுத்தான் அந்த வேடன். பின் அவன் தன் வந்த வழியே சென்றான். அப்போது ஒரு புலி அவனை தாக்கி கொன்றது. அப்போது வானுலகிலிருந்து யமதூதர்கள் அந்த வேடனின் உயிரை கொண்டு போக வந்தார்கள். அதே சமயம் அங்கு வந்த விஷ்ணு தூதர்கள் யமதூதர்களை தடுத்தார்கள். இவனோ மகாபாவி, இவனை நரகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும், எங்களை தடுக்காதீர்கள் அப்படின்னு சொன்னா யமதூதர்கள். யமதூதர்களே, இந்த வேடன் வைகாச மாசத்துல செருப்பு குடை போன்று தானம் செய்திருக்கிறான். அதனால அவன் செய்த பாவங்கள் அவனை விட்டு அகன்று விட்டன. அதனால அவனை நாங்கள் வைகுண்டத்திற்கு அழைத்து செல்கிறோம்னு சொல்லி அந்த வேடனின் உயிரை கொண்டு சென்றார்கள் விஷ்ணு தூதர்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்தது வைகாச மாதம். அதில் இருக்கக்கூடிய ஏகாதசி விரதம். உலகை ரட்சிக்க கூடியவர் பகவான். அவர் தேவகணங்களோட இந்த மகிமை மிகுந்த வைகாசி மாசத்துல ஒவ்வொரு வீட்டிற்கும் வருகை தரார். அது சமயம் நாம் நீராடி அந்த இறைவனை பூஜித்தபடி இருக்க வேண்டும்ன்றது ஐதீகம். மேலும் நாம் இந்த மாசத்துல செய்யக்கூடிய எல்லாவித தானங்களுக்கும் அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஆன்றோர் கூற்று. பிரம்மாவினுடைய ஐந்தாவது தலையை கொய்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டி சிவபெருமானே வருதினி ஏகாதசி விரதம் இருந்து பாப விமோச்சனம் பெற்றார் அப்படின்னு ஏகாதசி புராணம் சொல்றது. தானங்களில் மிக சிறந்தது அன்னதானம். அதைவிட சிறந்தது வித்யாதானம். அந்த வித்யாதான பலனை அளிக்கக்கூடியது இந்த வருதினி ஏகாதசி விரதம். அன்று செய்யும் சிறிய தானமும் 1000 மடங்கு பலன்களை அளிக்கும் அப்படின்றது புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த வருதினி ஏகாதசி விரதம் அத்தனை தான பலன்களையும் நமக்கு அளிக்க வல்லது. இன்று நாம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தரிசிப்பதும், விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்வதும், தான தர்மங்கள் செய்யறதும் பாபங்களை போக்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் என்பது உறுதி. கத்திரிவையிலும் வருதினி ஏகாதசியும் சேர்ந்த இந்த நன்னாளில் செருப்பு குடை வஸ்திரம் கைத்தடி மூக்கு கண்ணாடி போன்ற தானங்கள் செய்வது, ஒருவர் இறந்தபோது செய்ய வேண்டிய தானங்களில் ஏதேனும் குறையிருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யும்ன்றது நம்பிக்கை. வருதினி ஏகாதசியில் தானங்கள் பல செய்து தோஷங்கள் நீங்கி வாழ்வோம். ஓம் நமோ நாராயணா. அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல விஷயத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.